பேராசிரியர் இந்நூலாசிரியர் பொன்னியின் செல்வன் பாபா ஐயா அவர்களே, ராஜராஜ சோழனைத்தான் பொன்னியின் செல்வன் என்று சொல்வார்கள். நம்முடைய வணக்கத்திற்குரிய பேராசிரியர் பாபு ஐயா அவர்களும் இன்று முதல் பொன்னியின் செல்வன். அரைமொழியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பெருமக்கள் நிரம்பியுள்ள இந்த அமைதியிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது இந்த பொன்னியின் செல்வன். ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், நான் எழுதியுள்ளவும் முதலில் புனர்மு பஞ்ச பூதங்களை பற்றியும் எழுதப் போகிறேன், முதலில் நீரை பற்றி எழுதியுள்ளேன் என்று சொன்னார்கள். நீங்கள் பஞ்ச பூதங்கள் உள்ளவரை நிலைத்து நிற்பீர்கள். வான் புகழ் கொண்ட வள்ளுவனை போல், யுகக்கவிஞர் பாரதியை போல் நிலைத்து நிற்பீர்கள். உங்களை குளமாற வாழ்த்துகிறேன். இந்த புத்தகத்தை முழுதும் படித்து முடித்தேன். முக்கியமான செய்திகளை மட்டும் குறிப்பிட வேண்டும் என்று ஆரம்பித்த நான் ஒரு பக்கம் முழுவதையும் குறித்துக் கொண்டேன். ஏனென்றால் ஒவ்வொரு பக்கமும் அற்புத தகவல்கள். பேராசிரியர் அல்லவா, அதனால்தான் அனைத்தையும் ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு கொடுத்துள்ளார்கள். கதை அல்ல. புராணத்திலே கைவையிலிருந்து வந்தது முதல் பூம்புகாரில் கலப்பது வரை காவிரியை பற்றி சொல்லும் போது தமிழருக்கே உள்ள அழகு நடையோடு, குழந்தையாய் யுவதியாய் வளர்ந்தவளாய் மெலிந்தவளாய் காவிரி காவிரிக்கும் பற்றினே கலக்கிறாள் என்று சொல்கின்றார்கள். இதை ஒரு இதை வந்து காவிரி பற்றி சொல்லும்போது சோழ நாடு வீர சோழ நாடுன்னு போட்டாரு.
அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன, நான் தஞ்சாவூர்காரன் மாயர். அந்த வீர சோழன் ஆறு இந்த வீட்டிலேருந்து ஒரு 50 அடி தான். அந்த தினமும் போய் குளிப்போன அந்த வீர சோழன் ஆறு. அதை பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீர சோழன் ஆறு பற்றி போட்டிருக்காரு அப்படின்னு ஏராளமான தகவல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒன்று என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த சங்க கால தகவல்லேருந்து உலக சமாச்சாரங்கள் வரை இன்றைய தகவல்கள் வரை எல்லாம் சொல்லியிருக்காரு. ஏரியை காப்பவன் தங்க காலத்துல அப்ப சொல்லியிருக்காங்க. ஏரி தூர்வாடுறதுக்கு ஏரி குத்துறது என்ன தகவல் சொல்லியிருக்கேன். நான் பிரமித்து போனேன். நான் படிச்சு முடிச்சோன்னு ஐயா போன் போட்டுச்சிருந்தேன். இது வந்து ஒரு சரித்திரத்தை எழுதி உள்ளீர்கள், புத்தகத்தை அல்ல என்று சொன்னேன். அனைவரும் இதை வாங்கி படித்து பார்த்தீங்கன்னா எத்தகைய சிறப்பான ஒரு புத்தகத்தை இந்த மா மனிதர் படைத்துள்ளார் என்று புரிந்து கொள்கிறேன். உங்களை குளமாக வாழ்த்துகின்ற வாய்ப்பினை தந்தமைக்காக நன்றி பாராட்ட